ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங்காக போயிருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களோட நீ ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா அந்த விஷயத்தை கண்டிப்பாக மாற்றிக்கோங்க. அது என்னன்னு பார்க்குறீங்களா? வாங்க சொல்கிறேன். பாப்பா வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். காலையிலே பாவா இருந்துட்டு நீ மீட்டிங்க்கு போய்க்கோ, நான் ஷாப்புக்கு போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஷாப்புக்கு கிளம்பி போயிட்டார். மீட்டிங் பார்த்திங்கன்னா 10 மணிலேருந்து ஸ்டார்டிங். நான் வரும்போதே மணி பார்த்திங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. ஆல்ரெடி மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணி நடந்துட்டு இருந்தது. குழந்தைங்கள ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்கள பார்த்திங்கன்னா ரைம்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரிஸ் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க வந்து நாங்கள் எப்படி சொல்லித்தந்தால் புரிஞ்சுக்கணும், நாங்கள் அந்த வழியிலலாம் போய் குழந்தைங்களுக்கு ஈஸியான புரிகிற மாதிரி நாங்கள் சொல்லித்தரோன்னு சொல்லி டீச்சர் வந்து எங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் நீங்களும் கேர் எடுத்து நல்லா நீங்களும் வீட்டில் குழந்தைங்களாம் என்ன படித்தாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு எங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி, டீ டைம் எடுத்துக்கலன்னு சொல்லிவிட்டு அங்கே வந்தவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. பச்சை பயிறு வேக வச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்டு மாவு உருண்டையும் தான் கொடுத்தாங்க வந்தவங்க எல்லாத்துக்குமே. கிளாஸில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் அதையே கொடுத்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து உள்ளே உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெட் மாஸ்டர் வந்தாங்க. அவங்க வந்துட்டு, நீங்கள் வந்து நாங்கள் எப்படி சொல்லித்தரோம், எங்ககிட்ட இருக்கிற குறை நிறை அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது, எங்களுக்கு பாராட்டு நீங்கள் சொல்லும் போது எங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும்ல, அதனால் நீங்கள் உங்கள் குறை நிறைகளே சொல்லுங்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தரை வந்து சொல்ல சொன்னாங்க. வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் சரின்ட்டு ஒவ்வொரு சிலர் வந்து முன்னாடி நின்று பேசினாங்க. சரி, நீங்கள் முன்னாடி வந்து பேச கூச்சமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உட்கார்ந்த இடத்துலேயே இருந்து எந்திரிச்சு நின்று சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போவும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் தான் எந்திரிச்சு சொன்னாங்க. இந்த மாதிரி எங்கள் பையன் நல்லா படிக்கிறான், இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நல்லா படிக்கிறான், டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்குறாங்க, அந்த மாதிரி வந்து நிறைய பேர் சொன்னாங்க. டீச்சர்ஸே வந்து பக்கத்துலேயே நின்று, சரி உங்கள் குறை நிறைகளை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அப்பவும் சொன்னாங்க. அப்பவும் ஒரு சில பேர் தான் சொன்னாங்க, தவிர யாருமே எந்திரிச்சு வந்து தைரியமாக அதை சொல்கிறக்கு வரவே இல்லை. அதில் நானும் ஒருத்தி தான். நான் உட்காந்துட்டே வந்து மனசில் நினச்சிட்டு இருந்தேன், எங்கள் பாப்பா பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக படிப்பான், நல்லா டிராயிங்கெல்லாம் சூப்பராக வரைவான், எனக்கு தெரியாத ஒரு சில விஷயத்தையும் கூட எங்கள் பாப்பா ரெண்டாவது தான் படிக்கிற, இருந்தாலும் அவள் சொல்லுவாள், எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். பாபா பார்த்திங்கன்னா ப்ளஸ் 2 முடிச்சிருக்கிறாரு, நான் வந்து 8th முடிச்சிருக்கேன். ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருந்தோம். பாப்பா பார்த்திங்கன்னா எங்கள் ரெண்டு பேருக்குமே தெரியாத வேர்ட்ஸ் எல்லாம், இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சொல்லுவாள். அவளுக்கு தெரிஞ்சதும் கூட நம்மளுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரே சிரிப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அடுத்து நாம் எந்திரிச்சு சொல்லலாம் இந்த மாதிரி எங்கள் பாப்பா எங்களுக்கு தெரியாதவங்க கூட சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போ நான் பேச தயங்குறேன்ல, அதே மாதிரி அவளுக்கு ஒரு எப்பவும் ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். அதை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டா சரியாக இருக்கும், நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லி டீச்சர்கிட்ட சொல்லலான்னு எந்திரிச்சு நிற்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் நான் எந்திரிக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் தயக்கப்பட்டுகிட்டே உட்காந்துட்டே தான் இருந்தேன், எந்திரிக்கவே இல்லை. ஆனால் மனசில் நினச்சிட்டு இதெல்லாம் சொல்லணும்னு மைண்டில் வச்சுருக்கேன், பட் ஆனால் என்னால் சொல்ல முடியல. டீச்சர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, பேரண்ட்ஸை நார்மல் மூடு கொண்டு வரக்காக சும்மா ஒரு கேம் மாதிரி விளையாடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ரவுண்டாக எந்திரிச்சு நிற்க வச்சுருந்தாங்க. ரவுண்டாக எல்லாரையும் நடக்க வச்சுட்டு நடுவில் ஒரு டீச்சர்ஸ் நின்றுக்கிறாங்க. நடுவில் ஸ்டாப்னு சொன்னால் நின்றுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு விடுகதை கேட்குறாங்க. அந்த விடுகதைக்கு விட தெரிஞ்சவங்க கை தூக்கி சொல்லலாம். அந்த டீச்சர் கேட்ட ஒரு 10 கேள்வியில் ஒரு 4-5 கேள்விக்கு நான் கரெக்டாக நான் ஆன்சர் பண்ணிட்டேன். எனக்கு கிளாப் பண்ணாங்க, எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. எப்படி சொல்கிறது, இப்போது ஏதோ நம்ம பாராட்டம் கிடைக்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல, அது மாதிரி எனக்கு எல்லோரும் கிளாப் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பதில் சொன்னவங்க மட்டும் முன்னாடி வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. என் கூட சேர்ந்து ஒரு 4 பேர் வந்திருந்தாங்க முன்னாடி. சரி, முன்னாடி நிற்க வச்சு ஏதோ கிளாப் பண்ண போகிறாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க முன்னாடி வந்து பதில் சொன்னவங்களுக்கு எல்லாருக்குமே கிரீடம் வச்சு கிளாப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஹெட்மாஸ்டர் சொன்னாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா ஹெட்மாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரீடம் வச்சு நம்ம கிளாப் பண்ண போகிறோம், இதுவே பார்த்திங்கன்னா நீங்கள் பதில் சொல்லியிருந்தால் உங்களுக்கும் அதையவே பண்ணியிருப்போம், ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும் ஆனால் நீங்கள் சொல்லலை, அதனால் பார்த்திங்கன்னா இது பதில் சொன்னவங்களுக்கு கிடச்சிருக்கு, அதனால் அந்த தயக்கத்தை வந்து நீங்கள் முதல் மாற்றணும், அதுக்கப்புறம் தான் குழந்தைங்கிட்டேருந்து நம்ம மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஹெட்மாஸ்டர் சொன்னாங்க. அவங்க சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா எனக்கு சொன்ன மாதிரியே ஒரு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கும் கூட இருந்த 4-5 பேருக்கும் கிரீடம் வச்சு எல்லாம் கிளாப் பண்ணாங்க. நான் நார்மலாகவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயக்கோ கூச்ச சுபாவோ தொட்டதுக்கெல்லாம் பயப்படுறது, இந்த மாதிரி ஒரு குணாதிசயம் எனக்கு இருக்குது. இந்த ஒரு விஷயத்தால் பார்த்திங்கன்னா நம்மளால் முடிகிற விஷயத்தும் கூட முடியாதுன்னு ஒரு எண்ணம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகளை கூட வந்திருக்கும், இந்த ஒரு தயக்கத்தினால நாங்கள் அதை எல்லாமே இழந்திருப்போம்னு நான் நினச்சிட்டே வந்துட்டு இருந்தேன்.
சரியோ தப்போ நம்ம மனசில் என்ன தோணுதோ கான்ஃபிடென்ஸாக பேசணும்னு சொல்லியுமே நான் அங்கே நல்லா பாடம் கற்றுட்டு வந்துட்டேன்னே சொல்லலாம். இப்போ இந்த விடுகதை கேட்டதில் நான் கரெக்டாக சொல்லி கிளாப் வாங்கிட்டேன். அதே மாதிரி நாம் அந்த இடத்துல பேசுறதுக்கும் கூட எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது, ஆனால் அந்த இடத்துல நான் பேசலை. அங்கே பேசியிருந்தாலும் எனக்கு கிளாப் கிடச்சிருக்கும். ஆனால் எனக்கு பிடிச்ச விஷயத்தில் மட்டும் நான் ஆர்வமாக வச்சுருக்கேன், மற்ற விஷயத்தில் எனக்கு ஆர்வம் இல்லைன்னு சொல்லணும். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பயப்படாமல் தைரியமாக பேசணும்னு ஒரு விஷயத்தையும், நம்ம வந்து எதுக்குமே தயக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தையும் நான் நல்லா கற்றுக்கிட்டு வந்துட்டேன். நீங்களும் என்ன மாதிரியே இந்த மாதிரி தயக்கப்படுறது பயப்படுறதுல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணுங்கள். நாமளே இப்படி தயக்கப்பட்டு ஒதுங்கி நிற்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்து குழந்தைங்களும் அதை தான் கற்றுக்குவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் போய் நம்ம தைரியமாக பேசுகிறத பார்த்தா அந்த குழந்தைங்களுக்கும் நாமளும் இந்த மாதிரி அம்மா மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்ல. அதனால் நானும் என்னையும் நான் மாற்றிக்க போகிறேன், அதே மாதிரி நீங்களும் உங்களை மாற்றிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எந்த ஒரு சின்ன விஷயத்துக்கும் கூட தயங்கி நிற்காமல் தைரியமாக நீங்கள் பேசுங்க. நமக்கு நாமே தைரியம் கொடுத்துக்கிட்டா தான் மற்றவங்களுக்கு நம்ம தைரியம் கொடுக்க முடியும். நம்மளை பார்த்து குழந்தைங்க வளரும்போது அவங்களும் தைரியமாக தன்னம்பிக்கையே இருப்பாங்க. நாம் நமக்கு பிடிச்ச விஷயத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்திலுமே டேலண்ட்டாக இருந்தால் தான் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எதுலேயுமே ஜெயிக்க முடியும். டீச்சர்ஸ் கிட்டே இதை தான் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி குழந்தைங்க வந்து ஒரு சில விஷயத்தில் ரைம்ஸ் சொல்கிறது இதெல்லாமே வந்து கொஞ்சம் தயக்கப்படுறாங்க கூட்டத்தை பார்த்துட்டு அப்படிங்கும்போது, அதுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஸ்டெப் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி மிஸ்ஸு சொல்லியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.